Hello friends, welcome back to our channel. In the video, we will see the thumbnail of Windows 11 on Android. Bro, is it possible? We have installed Android mobile Windows 11 installed. We have been and we recent videos on the bro. Android mobile on Windows 11 installed. So, how to install it? Bro, install it? What methods? These are questions. In the video, First question you can ask, Windows 11 on the Android install பண்றது இது ஆபீஷியலா bro Microsoft தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களா அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து கேப்பீங்க Microsoft இது ரிலீஸ் பண்ண கிடையாது இது ஆபீஷியலே வந்து கிடையாது பட் ஆபீஷியல் OS வச்சு சில டெவலப்பர்ஸ் இருப்பாங்க தேர்ட் பார்ட்டிஸ் டெவலப்பர்ஸ் எல்லாமே இத கஸ்டமா ரோம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க அது Androidக்கு சங்கந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்காங்க சோ இது வந்து GitHubல வந்து அவேலபிளா இருக்கு சோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்திருக்கேன் எல்லாராலயுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது அது போக போக வந்து சொல்றேன் நீங்க கேப்பீங்க bro OS அத டெவலப் பண்ணிட்டாங்களே இப்போ நம்ம வந்து Android mobile இன்ஸ்டால் பண்ணலாமா பண்ண முடியாது Install பண்ணலாம் எல்லாரும் install பண்ண முடியாது அது ஏன் அப்படி சொல்லி சொல்றேன் Windows OS எடுத்து Android க்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க ஒரு ROM சோ அதுக்கு நேம் வச்சிருக்காங்க Project Renegade னு சொல்லிருக்காங்க So, this is the Qualcomm Snapdragon processor. That is low level and high level. For example, Snapdragon 845 and 855 processor. This project Renegade used Windows 11 and Android 11 installed. So, now we install all mobile. Install the mobile processor 845 855 processor. So, we have a list of the mobile support. This mobile is full driver. For example, Wi-Fi, Bluetooth, and the drivers support the complete package work for the mobiles. For example, OnePlus 6, 60, Poco F1, these mobiles support the full drivers. There is a package of ROM that you can use in the Windows 11 and mobiles. That's why the mobiles 845 and 855 support பண்ற processor mobile system வந்து கொடுத்திருக்காங்க அதுல சில drivers எல்லாம் support ஆகுது சில drivers எல்லாம் support ஆகல சோ இதெல்லாம் எஸ் இதெல்லாம் நோ அப்படி சொல்லி அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அதனால தான் சொன்னேன் எல்லாரனாலயுமே எல்லா மொபைலையும் Windows 11 வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படி சொல்லி இருக்காங்க அதனால தான் சில பேர் லான்ச்சரும் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க சோ அப்படி நீங்க கேக்கலாம் bro எங்கட்ட 845 processor இருக்கு 855 இருக்கு Poco F1 இருக்கு OnePlus 6 இருக்கு 60 இருக்கு இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படி சொல்லி வந்து கேட்டிங்கனா சோ நான் நிறைய वीडियोस வந்து பார்த்தேன் பட் இன்ஸ்டால் பண்ற மெத்தட்ல வந்து பாக்கும்போது ரொம்ப லாங்கா வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு முக்கியமா சில விஷயங்கள் இன்னும் knowledge-ஆ இருக்கணும் மொபைல் பத்தி knowledge-ஆ இருக்கணும் என்ன bro சொல்றீங்க அப்படி சொல்லி கேப்பீங்க இது கஸ்டம் ரோம் சொல்லிறேன் மொபைல் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க boot loader unlock பண்ணனும் சோ unlock பண்ணா கண்டிப்பா வந்து மொபைலுக்கு எல்லா டேட்டாஸும் வந்து எரேஸ் ஆகும் நீங்க புதுசா அந்த மொபைலுக்கான OS வந்து டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கணும் once நீங்க Windows 11 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்ட அதுக்கு அப்புறம் நீங்க பழைய version போருக்கு அந்த Custom rooms install பண்ண தெரிஞ்சுக்கணும் இப்ப நடுவுல ஏதாவது பேண்ட்ராய்ட்ல விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க நடுவுல ஏதாவது பிரேக் ஆயிருச்சுனா அத நீங்க ரெடி பண்றதுக்கு பழைய OS க்கு நீங்க வர்றதுக்கு மெத்தட் வந்து நீங்க தெரிஞ்சிருக்கும் அதனால தான் சொன்னேன் கஸ்டம் ரோம்ல நல்லா புளியா இருப்பீங்க சிங்கமா இருப்பீங்க அவங்க மட்டும் தான் அதல வந்து ட்ரை பண்ணுங்க கஸ்டம் ரோம் பத்தின knowledge இல்லாம யாராவது இந்த OS வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு நடுவுல ஏதாவது பிரேக் ஆயிருச்சு OS ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருச்சு அண்ட் மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருச்சுனா உங்களுக்கு பழைய மொபைல் OS உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கும் சோ அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கவங்க மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணுங்க அதுவும் நீங்க பிரைமரி டிவைஸா வச்சிருந்தீங்கனா வந்து ட்ரை பண்ண வேணாம் சோ உங்களுக்கு வந்து டைம் அதிகமா இருக்கும் ஏதாவது கால்ஸ் வந்தா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடும் ரெண்டு மொபைல் வச்சிருக்கீங்க 845 processor கொண்ட ஒரு மொபைல் வந்து வச்சிருக்கீங்க அண்ட் another மொபைல் ஏதாவது வச்சிருந்தீங்கனா அந்த மொபைல் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய வீடியோஸ் இருக்கு YouTubeல நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்காங்க நீங்க அந்த வீடியோ கூட நீங்க வந்து பார்த்து ட்ரை பண்ணலாம் அது முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்க் தான் நாங்கலாம் விண்டோஸ்ல வந்து ஆண்ட்ராய்ட்ல வந்து யூஸ் பண்ணவே முடியாது ப்ரோ அப்படி சொல்லி கேட்டிங்கனா இப்போதைக்கு முடியாது முடியும் யாருக்கெல்லாம் முடியும்னா அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கு அந்த ப்ராஜெக்ட் ஓஎஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இந்த டிடபிள்யூஆர்பி இருக்கு அந்த ப்ராஜெக்ட் ஓஎஸ் இருக்கு அந்த மொபைலோட ஓஎஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ பக்காவான ஒரு யூடியூப் வீடியோ வந்து போட்டிருப்பாங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணும்போது கீபோர்டு மவுஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து வேணும் ஸோ அதனால இது ரொம்ப 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 ரிஸ்கி ப்ராசஸ் தான் சொல்ல முடியும் ஈஸியாக எடுத்த உடனே விண்டோஸில் வந்து ஆண்ட்ராய்ட் 11 இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிக் கொஸ்டின் மார்க் தான் சொல்லுவேன் ஸோ அதனால தான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே எல்லாருனாலையுமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் ரொம்ப 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 ரிஸ்கி ப்ராசஸ் அதனால் வந்து ரொம்ப நாலேஜபிளாக பர்சன் இருந்தீங்கன்னா கஸ்டம் ரூம்லாம் புளி சிங்கமாக இருந்தீங்கன்னா அதாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் மொபைலோட ப்ராசஸர் 845 855 இருக்கணும் அதுலேயே எல்லா டிரைவர்ஸும் சப்போர்ட் பண்ணுற மொபைலும் இருக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே ஓகேனா ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரோமை சேஞ்ச் பண்ணுங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சு பழைய வயசுக்கே நீங்கள் சேஞ்ச் பண்ண தெரியுன்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் டெக்னிக்கலா பேசி உங்களை குழப்ப விரும்பல ஷார்ட்டா வந்து சொல்றேன் ப்ராஜெக்ட் ரெனகேடுங்கிற நேம்ல விண்டோஸோட ஓஎஸ் எடுத்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஓப்பன் சோர்ஸ் கிட்ஹப்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு டெவலப்பர் ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணணும்னா சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு
குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 845 ஆர் 855 ப்ராசஸருக்கு சப்போர்ட் ஆகிற மொபைல்ஸில் மட்டும்தான் உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் இந்த விண்டோஸ் 11. அதுலேயே எல்லா மொபைலும் இன்ஸ்டால் பண்ண முடியாது, சில மொபைல்ஸ்க்கு தான் எல்லா டிரைவரும் சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரி 1+6, 60, போக்கோ ஐஃபோன் இந்த மாதிரி மொபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த மொபைல்ஸ் எல்லாமே வந்து டிரைவர்ஸ் எல்லா டிரைவர்ஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுக்கல. மொபைல் இருக்கு, ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் டவுன் பண்ணிங்கன்னா TWRP அண்ட் OS வந்து மாற்ற தெரிஞ்சிருக்கும், நடுவில் ஏதாவது பிரீக் ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நாலேஜபிள் பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா கஸ்டம் ரோம் விண்டோஸ் 11 ஆண்ட்ராய்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ண தெரியலன்னா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணி விண்டோஸ் 11 எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி. மீண்டும் ஒரு நாளடைவில் உங்களை சந்திக்கிறேன்.